இது வரைக்கும் தமிழ் அறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லார் வீடுகள்லையுமே சேவிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த சேவிங்ஸ் வந்து 10 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அது என்ன இடம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ தான். ஸோ வீட்டில் பீரோ அப்படிங்கிறது யார் வீடுகள்லையுமே இல்லாமல் இருக்காது. இப்போ கபோர்டுன்னு இருந்தாலும் அந்த கபோர்ட் பீரோ மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கபோர்டு பீரோ மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பீரோ கடையில் இந்த ரெண்டு பொருட்கள் இருந்தால் எப்பயுமே பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீண் விரயம் ஆகாது. ஸோ பீரோவுக்கு அடியில் இந்த ரெண்டு பொருட்கள் இருக்கிறது என்ன, அந்த ரெண்டு பொருட்கள் எந்த மாதிரி வைக்கணும், அந்த பொருட்கள் வைக்கிறதுனால பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு பொருட்கள் வைக்கிறதுனால பணம் வீண் விரயம் ஆகாது அப்படிங்கிறது போல பண வசதி பல மடங்கு பெருகும் என்று சொல்லப்படுது. ஸோ பண வசதி பல மடங்கு பெருகக்கூடிய அந்த ஒரு சாத்தியக்கூறு எப்படி அப்படிங்கிறதையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லக்ஷ்மி தேவியுடைய அனுக்கிரகம் முழுசாக கிடைத்து பணம் வீண் விரயம் ஆகாமல் பணம் மென்மேலும் சேர்வதற்கு எந்த ரெண்டு பொருளை பீரோ கடையில் வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பணங்கிறது தான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இன்றியமையாத ஒன்று. அந்த பண தேவை நமக்கு சரியான முறையில் பூர்த்தியாகி பண சேமிப்பிருந்தாலே தன்னம்பிக்கை தானாக வந்துடும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் பணங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட பணத்தை ஈஸியாக நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு ஏற்ப தான் பணம் நம்ம கிட்ட தங்க ஆரம்பிக்கும். அந்த பரிகாரங்களில் ஒன்று தான் இந்த பொருள் வைக்கக்கூடியது. சரி வாங்க, என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக தெளிவாக பார்க்கலாம். சில குடும்பங்களில் இன்றளவும் வருமானத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு சில பேருக்கு வீட்டு வாடகை, கடை வாடகை இந்த மாதிரியெல்லாம் வரும். செய்யக்கூடிய தொழிலில் கூட கை நிறைய லாபமும் வந்து கிடைக்கும். இவ்வளவு வருமானம் வந்தாலும் அந்த வருமானமானது சேமிப்பில் தங்காமல் இருக்கும். வரக்கூடிய வருமானம் ரெட்டிப்பாக வீண் விரய செலவாகும். அதாவது கடை வாடகை, இந்த வீட்டு வாடகை இதெல்லாம் வந்தால் கூட, தொழில் நிறைய கை நிறைய லாபம் வந்தால் கூட வரக்கூடிய இந்த வருமானம் நமக்கு சேவிங்ஸாக இருக்காமல் ரெட்டிப்பாக வீண் விரய செலவு ஆகும். உதாரணத்திற்கு மருத்துவ செலவு, தேவையில்லாத எதிர்பாராத விரய செலவு என்று பணத்தை நம்ம வரக்கூடியது சேமிக்க முடியாமல் தண்ணீர் போல செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுது. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு இப்படி அதிகப்படியான வருமானம் எல்லாம் இருக்காது. சம்பாதித்தால்தான் சாப்பாடு என்ற நிலைமை கூட இருக்கும். வயிற்றை கட்டி வாயை கட்டி அந்த செலவை குறைத்து ₹1000 சேமித்து வைப்பாங்க. ஆனால் அந்த ₹1000 செலவு செய்வதற்கு திடீரென ஒரு மருத்துவ செலவு வந்து நிற்கும். இப்படி வரக்கூடிய வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண் திருஷ்டியையும் எதிர்மறை ஆற்றலையும் ஈர்ப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பீரோவுக்கு அடியில் இந்த பொருட்களை வைக்கணும். ஸோ இந்த பொருட்களை வைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் இனி வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்தால் இந்த பரிகாரம் பலிக்கும். நம்பிக்கை இல்லாமல் இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா பரிகாரம் பலிக்காது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை வந்து இனி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பீரோவுக்கு அடியில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கோர்ஸ் கண்டிப்பாக பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அடியில் தான் இந்த பொருட்கள் வைக்கணும். ஏன்னா பீரோங்கிறது தான் ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பணம் வைக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். 10 ரூபாவாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாக இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, இரும்பு இதில் தான் நம்ம பணத்தை வைப்போம்.
ஸோ அந்த இரும்பு இதில் பணத்தை வைக்கக்கூடிய அந்த ஒரு பீரோக்கு அடியில் தான் இந்த பொருளை வந்து வைக்கணும். இதை நீங்கள் வைத்துட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்ல ஒரு ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரெசல்யூஷனாக சொல்யூஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். சரி வாங்க, விரைய செலவை குறைக்க பீரோவுக்கு அடியில் வைக்க வேண்டிய பொருள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கண் திருஷ்டியை நீக்க, கஷ்டங்களை போக்க, வீண் செலவை குறைக்க பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் ரெண்டே ரெண்டு பொருள். அது எந்தெந்த பொருள் அப்படிங்கிறது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து கல்லுப்பு, இன்னொன்று எலுமிச்சம்பழம். கல்லுப்பாக சரி எலுமிச்சம்பழம் ஆகும் சரி, இது ரெண்டுமே நெகட்டிவிட்டை ஈர்க்கக்கூடிய சக்தி இதுக்கிட்ட இருக்குது. எந்த பரிகாரம் செய்தாலும் அதில் கல்லுப்பு தானே என்று சில பேர் நினைக்கலாம். நெகட்டிவிட்டியை அடியோடு அழிக்கக்கூடிய சக்தி எப்பயுமே மற்ற இதுக்கு காட்டிலும் கல்லுப்புக்கு அதிகம் உண்டு. அதே போல தான் எலுமிச்சம்பழமோ. எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்து கொண்டு நீங்கள் மனதில் என்ன நினைத்தாலும் அது உங்களுக்கு நடத்தி தரக்கூடிய சக்தி அந்த கனிக்கு இருக்குது. ராஜகனியான இந்த எலுமிச்சம்பழத்திற்கு எல்லா பழத்தை விட அதிக சக்தி இருக்குது. ஆகவே தான் எல்லா கோவில்கள்லையுமே எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. பெரிய பெரிய விழாக்கள்லேருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய விழாக்கள் வரையும் எலுமிச்சம்பழம் இல்லாமல் எந்த ஒரு விழாவும் இடம்பெறாமல் இருக்க முடியாது. எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. நான் இந்த இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எலுமிச்சம்பழம் உப்பு வைத்து தான் நீ நிறைய சொல்கிற அப்படிங்கிறது நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த கருத்துக்கு தான் இந்த ஒரு விடையை வந்து ஷேர் பண்ணேன். அதாவது எலுமிச்சம்பழமும் கல்லுப்பும் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன். ஸோ இதை ரெண்டையுமே நாம் குறைவாக எடை போடக்கூடாது. நம்ம வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய அந்த ஒரு சக்தி இது ரெண்டுக்குமே வந்து இருக்குது. ஸோ இதை ரெண்டு பயன்படுத்தி தான் நாம் இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம். ஸோ இது ரெண்டுமே திரும்பவும் சொல்கிறேன், இந்த பொருட்களை சாதாரணமாக எடை போடக்கூடாது. இது ரெண்டும் தான் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. ஒரு சிறிய ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சிறிய கிண்ணம் எது வேணாலும் எடுத்து அந்த கிண்ணத்தில் நிரம்ப வந்து உப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஸோ கிண்ணத்தில் உப்பு தவிர வேறு எதுவும் போடக்கூடாது. நிறைஞ்ச அந்த கிண்ணத்தில் உப்பு மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும். ஸோ உப்பை நீங்கள் அதில் போட்டுக்கொண்டதுக்கு பின்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளணும். ஸோ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை கழுவி காஞ்சதுக்கு பின்னாடி அது உள்ளங்கையில் வைத்து கொண்டு அந்த பழத்தை கொண்டு உங்களுடைய வேண்டுதலை குலதெய்வத்திட சொல்லணும். ஸோ பீரோவில் வைக்கக்கூடிய அந்த பணமானது வீண் செலவு ஆகக்கூடாது. மெயினாக பணமானது சேமிப்பில் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளணும். பணத்தை கையில் வைத்துக்கிட்டே உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளணும். ஸோ அந்த பணத்தில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி ஏதாவது இருந்தால் கூட அதை நீங்கள் நீக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டணும். அது மட்டும் இல்லாமல் பணத்திற்கு பாதுகாப்பாக எலுமிச்சம்பழம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கையில் வைத்து கொண்டு சொல்லி கொண்டு வேண்டிக் கொள்ளணும். ஸோ சொல்லி வேண்டிக் கொண்டு இப்படி வேண்டதுக்கு பின்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை கல்லுப்பொடிய மேலே வைத்து விட்டுருணும். இப்போது தயார் செய்த இந்த கிண்ணத்தை அப்படியே உங்களுடைய பீரோவுக்கு அடியில் வைத்துடணும். பீரோ நிற்கக்கூடிய இரண்டு கால்கள் இருக்கும்ல, அதற்கிடையே கொஞ்சமாக கேப் இருக்கும்ல அல்லவா, அந்த கேப்பில் உங்கள் கையை விட்டு இந்த கிண்ணத்தை உள்ளே தள்ளி வைத்துடணும். தரையில் இந்த கிண்ணத்தை வைக்கக்கூடாது. ஸோ யார் கண்ணுக்கும் படவும் கூடாது. அந்த மாதிரியாக நீங்கள் இந்த கிண்ணத்தை வந்து பீரோ கடியில் வைத்துடணும். இப்படி ஒரு பரிகாரத்தை செய்தீர்கள் என்று நீங்கள் இது பண்ணிங்கன்னா, அதாவது செய்தீர்கள் என்றால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேறு யாருக்கும் இது தெரியவும் கூடாது. பீரோவுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த கிண்ணம் அப்படியே இருக்கட்டும். ஸோ நாளை நாள் இதை செய்கிறீங்கன்னா இந்த வார பரிகாரத்தை செய்தால் அடுத்த 7 நாள் கழித்து தான் அந்த பீரோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் வெளியே எடுத்து கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து மண் பாங்கின இடத்துல ஊற்றி விடணும். அதாவது அந்த மண் பாங்காமல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கரைத்து அந்த கல்லுப்பை ஊற்றிடணும். அப்படி இல்லை என்றால் சிங்கிள் கொட்டி வைத்திருப்பீங்கள அங்கே வந்து இது பண்ணிடலாம். அதே போல் எலுமிச்சம்பழத்தெல்லாம் கால்படாத இடத்துல செடி கொடிகளில் கீழே போட்டுடணும். ஸோ உங்களுடைய வீடுகளில் ஓரக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய அங்கு கொண்டு கூட போய் இந்த 2 பொருட்களையும் விட்டுட்டு வரலாம். இது உங்களுடைய சௌகரியம், அவங்கவுங்களுடைய இதுக்கேற்ப இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ திரும்ப இதை பண்ணிவிட்டு புதிதாக கல்லுப்பையும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தி திரும்ப ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணும்போது தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு சில நாட்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும்.
அந்த மாற்றம் ஏற்படுவது உங்களால் உணர முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான எளிய பரிகாரம் இந்த பரிகாரம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ வந்து பார்க்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க வீடியோ பார்த்து அவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.